நானும் சந்தோஷம் ஒரு பிளான் பண்ணோம். நீ சதீஷ் கிட்ட சொன்னியே, முதலிரவு நடக்காமலேயே உன்னை வெளியில அனுப்புறேன் பாருன்னு. அந்த முதலிரவு நடக்காமலேயே, ஐ மீன் உன்னை தொடாமலேயே, உன் வயித்துல இப்ப வளர்றது அந்த சதீஷோட குழந்தைதான். இதை எப்படி செஞ்சிருப்போன்னு நினைக்கிறியா? இதுக்காகவே ஃபாரின்ல இருந்து ரெண்டு டாக்டர்களை வரவழைச்சு கோமாவில் இருக்க சதீஷுக்கு எலக்ட்ரோ எஜாகுலேஷன் மூலமா, அதாவது மின்சாரத்தின் உதவியால சதீஷோட உடம்ப சூடாக்கி அவனோட உயிர் அணுக்களை வெளியில எடுத்தோம். வெளியில எடுத்தோம், அதை பத்திரமா ஸ்டோர் பண்ணியும் வச்சோம். அது உன் கர்ப்பப்பையில உனக்கே தெரியாம எப்படி செலுத்துறதுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தப்பதான் நீயா வந்து மாட்டிக்கிட்ட. சந்தோஷ கார் ஏத்தி கொல்ல நினைச்ச, அவன் தப்பிச்சிட்டான். அப்ப அடிபட்ட உன்ன அவன் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தான். உனக்கு ஒண்ணு பெருசா அடிபடல, ஆனா நீ மயக்கத்துல இருந்த. அப்பதான் உங்க அம்மா மூலமா உனக்கு மாதவிலக்காகி 14 நாள் ஆன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாவே பெண்களுக்கு மாதவிலக்காகி 14 நாள்ல இருந்து 16 நாட்களுக்குள்ளதான் கருமுட்டை வெளியேறும். இந்த சமயத்துல சதீஷோட உயிரணுக்களை உன் கர்ப்பப்பையில செலுத்தினாதான் ஒரு குழந்தை உருவாகும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன் கர்ப்பப்பையில சதீஷோட உயிரணுக்களை ஊசி மூலமா நாங்க செலுத்தணும். பொதுவா புருஷன் பொண்டாட்டி சம்மதத்தோட செய்யறதா இருந்தா டெஸ்ட் டியூப் முறைய பயன்படுத்துவாங்க. ஆனா கோமா ஸ்டேஜ்ல இருக்க பேஷண்ட் கிட்ட இருந்து உயிரணுக்களை இந்த முறையிலதான் எடுக்க முடியும். அதனாலதான் எலக்ட்ரோ எஜாகுலேஷன் முறைய நாங்க பயன்படுத்தணும். சொல்ல போனா உலகத்திலேயே முதல் முறையா சதீஷுக்கு தான் நாங்க இந்த முறையை கையாண்டிருக்கோம். இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்னே சொல்லலாம். இப்போ அந்த கருதா உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஐடியாவை சொன்னதுக்காக சந்தோஷிய அவங்க அம்மாவையே நான் பாராட்டியே தீரணும். இந்த நூற்றாண்டிலேயே ஒரு வித்தியாசமான குழந்தையா இந்த குழந்தை இருக்க போகுது. ஒரு டாக்டருங்கிற முறையில நான் செஞ்சது தப்பா இருக்கலாம், ஆனா மனிதாபிமான அடிப்படையில நான் செஞ்சது கரெக்ட் தான். உன் வயித்துல வளர்ற குழந்தைய வளர்க்க போறியோ இல்ல அழிக்க போறியோ அது உன் இஷ்டம். நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்ய உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு நழுவ விடாதே.